அனைவருக்கும் இனிய வணக்கம். வட அமெரிக்காவில் உள்ள டொமினிக்கன் குடியரசின் கொடுங்கோல் ஆட்சியாளர் ராஃபில் ரூஜிலோவிற்கு எதிராக அரசியல் போராட்டங்களை நடத்தியதற்காக 1960 மிராபெல் சகோதரிகள் என அழைக்கப்பட்ட மூவர் கொல்லப்பட்டனர். மறக்க முடியாத வண்ணத்து பூச்சிகள் என சர்வதேச சமுதாயத்தால் அழைக்கப்படும் மிராபெல் சகோதரிகளின் படுகொலையை நினைவு கூறவும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஐக்கிய நாடுகள் சபையால் பெண்களுக்கு உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக மற்றும் பாலியல் ரீதியாக நடத்தப்படும் பல்வேறு வன்முறைகளை தடுக்கும் நாளாக இன்று உலகம் முழுவதும் கடுபட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி 15 முதல் 49 வயதுக்குட்பட்ட பெண்களில் 19% பேர் நெருங்கிய உறவுகளால் பாலியல் வன்முறையை அனுபவித்திருக்கிறார்கள் என்றும், சில சந்தர்ப்பங்களில் இந்த வன்முறை பெண்களின் மரணத்தில் முடிந்திருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். இந்நாள் உலகம் முழுவதும் ஐநா சபையின் வேண்டுகோளின்படி சர்வதேச நாடுகளால் ஆரஞ்சு நிற தினமாக கொண்டாடப்படுகிறது. சர்வதேச அளவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து கொண்டே போவதை வேதனை தருவதாகும். உலகில் வாழும் பெண்களில் சுமார் 35% பெண்கள் தம் வாழ்நாளில் உடல் மற்றும் பாலியல் ரீதியாக கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்பது கசப்பான உண்மை. இன்றைக்கு வாழும் பெண்களில் சுமார் 70 கோடி பேர் குழந்தை திருமணம் செய்தவர்கள். அதிலும் குறிப்பாக சுமார் 25 கோடி பெண்கள் 15 வயதிற்கும் குறைவான வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டவர்கள். குழந்தை திருமணத்தை எதிர்ப்பதன் நோக்கமே 18 வயதிற்குள் திருமணம் செய்த பெண்களின் பெரும்பாலானோர் கல்வியை கைவிட்டவர்கள், குடும்ப வன்முறைக்கு அதிகமாக இலக்கானவர்கள் மற்றும் குழந்தை பேற்றில் பல்வேறு உடல் ரீதியான சிக்கல்களை சந்திப்பவர்களாக உள்ளனர். பாரம்பரியம் என்ற பெயரிலும் தனிநபர்களால் நிகழ்த்தப்படும் வன்கொடுமைகளில் வன்கலவி, குடும்ப வன்முறை, பாலின துன்புறுத்தல், கருத்தடுப்பு முறைகளின் கட்டாய பயன்பாடு, பெண் சிசு கொலை, பால் தெரிவு கருக்கொள்ளைப்பு, மகப்பேறு வன்முறை மற்றும் திரள் வன்முறை, மரபு வழி அல்லது சமூக செயல்முறைகளாக கௌரவ கொலை, வரதட்சணை மரணம், பெண் உறுப்பு சிதைப்பு, கடத்தி கல்யாணம், கட்டாய கல்யாணம் போன்ற பல வன்கொடுமைகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த நாள். பெண் சமத்துவம். பெண்கள் ஓர் இயங்கும் சக்தியாகவும் இயக்குவிக்கும் சக்தியாகவும் திகழ்கின்றனர். இதை நாம் பெற்ற தாயிடமோ, மனைவியிடமோ அல்லது உடன் பிறந்த சகோதரிகளிடமோ எளிதாக உணர முடியும். ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தலைக்குமாம் என மகாகவி பாரதி உலகம் உயர்வதற்கு பெண் சமத்துவம் அடிப்படை என்பதை அன்றே தெளிவுபடுத்தியுள்ளார். பெண் உரிமையும் மனித உரிமையே. ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஏற்றத்தாழ்வை குறைப்பதே உண்மையான சமத்துவமாகும். எந்த வீட்டில் பெண்கள் கண்ணியமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் தேவதைகள் குடியேறும். பெண் அடிமைத்தனத்தை அங்கீகரிக்கும் எந்த தேசமும் உலக அரங்கில் ஒருபோதும் உயர முடியாது. எனவே நம் வீட்டையும் நாட்டையும் தேவதைகள் குடியேறும் சொர்க்கமாக மாற்ற இன்றைய ஆரஞ்சு நிற தினத்தில் உறுதியேற்போம். பெண்களும் மனிதர்கள்தான் என்பதை அனைவரும் மனதில் கொள்வோம். இந்த நாள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.